சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைய நாள் 3/4/2022ங்க. ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் வருடாந்திர கால்நடை திருவிழாவையொட்டி சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக நம்ம கால்நடைகள் அனைத்தையும் நம்ம தேர் திடலுக்கு விற்பனைக்காக இன்னைக்கு காலையிலிருந்து கொண்டு போகிறோம்ங்க. நண்பர்கள் அங்கே நேரில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டு அங்கே வச்சுருப்போங்க, நேரில் வந்து பார்த்து மாடுகளை தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க. எல்லா மாடுகளுக்கும் தவிடு காட்டி நம்ம காலையில் அனைத்து வாகனங்களையும் ஒன்றா சேர்த்து எல்லா வண்டியும் பூஜை போட்டு தெளிவாக கொண்டு போகிறோம்ங்க. நம்ம வீட்டில் எப்படி மாடுகளை விற்பனை செய்வோமோ அதே அணுகுமுறையில் தான் அங்கேயும் விற்பனை செய்கிறோங்க. மாடுகளுக்கு கயிறுகள்லாம் மாற்றி கொடுத்து தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகை வண்டியில் கொடுக்கலாமுங்க. அதனால் நீங்கள் வரணும்னு விருப்பப்படுறவங்க அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் கரூர் பைபாஸில், காங்கேயம்லேருந்து 7வது கிலோமீட்டரும் வெள்ளகோவிலிருந்து 10வது கிலோமீட்டருக்கும் இடையில இருக்குங்க. அதாவது வெள்ளகோவிலுக்கும் காங்கேயத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ஓலப்பாளையம் அப்படிங்கிறது இடம்ங்க. கண்ணபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது அம்மனுடைய இடம், கோயில் திருவிழா நடக்கக்கூடிய இடம்ங்க. அங்கே வருடாந்திர கால்நடை திருவிழாவுக்கு நம்ம மாடுகளை விற்பனைக்காக அங்கே கொண்டு போகிறோம்ங்க. அது சமயம் அனைவரும் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணுங்க. வர்றவங்க நம்மளுடைய சிவகிரி கேட்டல் ஃபார்ம் தேர்தலுக்கு கண்டிப்பாக வாங்க. ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருப்போம், ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. மாடுகளை நம்ம வீட்டில் எப்படி தெளிவாக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் விற்பனை செய்ய போகிறோம்ங்க. அதனால் வர்றவங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க, அட்வான்ஸ் புக் பண்ணுங்கள், நம்ம ஏற்றி அனுப்பிடுவோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஏப்ரல் மாதம் இன்று 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய கால்நடை திருவிழாங்க. ஏகப்பட்ட மாடுகள், அதாவது நாட்டு மாடுகளில் காங்கேய மாடுகள் 90% காங்கேய மாடுகள் அங்கே விற்பனைக்காக வருமுங்க. வர்றவங்க வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணி குடும்பத்தோடு வாங்க, ஒரு நாள் செலவழிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நாட்டு மாடுகளில் வந்து பிரியமாக இருக்கிறவங்க நேரில் பார்த்து அவங்களுக்கு வந்து என்னென்ன மாடு, என்னென்ன காளைக்கன்றுனா என்ன, கிடாரிக்கன்றுனா என்ன, பூச்சி காளைகள், வண்டி எருதுகள் எல்லாத்தையும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கி போகலாமுங்க. அதனால் எப்போ வேணாலும் இந்த தேர் திருவிழாவுக்கு இன்றிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் வரலாமுங்க. காங்கேயம் டு கரூர் பைபாஸில் ஓலப்பாளையம்ங்கிறது பஸ் ஸ்டாப்புங்க. காங்கேயத்திலிருந்து 7வது கிலோமீட்டர், வெள்ளகோவிலிருந்து 9வது கிலோமீட்டர் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்து மாடுகளையும் தேர்வு பண்ணி நீங்கள் வாங்கி போகலாமுங்க. நம்ம காலையில் அனைத்து வண்டிகளையும் பூஜை போட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மாடுகள் கன்றுகளை அனுப்பிட்டோம்ங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் மாடுகளை வந்து நம்ம கட்டுத்தரையில் பார்க்கலாம். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நம்ம வந்து போர்டு வச்சுருப்போம்ங்க, அதை பார்த்து நீங்கள் உள்ளே வரலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு கேட்டு தெளிவுபடுத்திட்டு வரலாமுங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை கன்றுகளை தேர்வு பண்ணி தான் வாங்குகிறோம், தெளிவான பதிவில் தான் நம்ம விற்கிறோம்ங்க. மாடுகளுக்கான உத்தரவாதம் கொடுத்தா மாடுகளை நம்ம அனுப்புகிறோம்ங்க. அதனால் அவசியம் அனைவரும் குடும்பத்தோடு வரணும். மாடுகள் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ அவசியம் வந்து மாடுகளை வந்து பார்க்கறதுக்காவது ஒரு முறை இந்த கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வாங்க. உங்களுடைய குடும்பத்தோடு வாங்க. குழந்தைகளுக்கு, நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு மாடுகளை பற்றி அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியணும். அதுக்காக நீங்கள் அவசியம் வரணுங்க. நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக மீண்டும் ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் வந்து மனமாற வரவேற்கிறோம். கண்டிப்பாக வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விற்பனை பதிவுகள்ங்க. இது போக நாட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மற்ற மாடுகளை வாங்க நினைக்கிறவங்களுக்கும் அடிப்படையாக சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களின் அடிப்படையில் இந்த வீடியோவின் வழியாக நம்ம பகிர்ந்துக்க இருக்கிறோம்ங்க. அதாவது மாடுகள் கன்று ஈனும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்க்கலாம்ங்க. அதே மாதிரி விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய மிகவும் அடிப்படையாக நம்ம வந்து உழவுக்கு பயன்படக்கூடிய விவசாய கருவி, மல்டிபர்பஸ் விவசாய கருவியையும் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. வீடியோ பதிவில் முதல்ல நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கன்றுங்க. கன்று வந்து சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை, குறைப்பளவு எதுவும் இல்லைங்க. இந்த 6 மாதமான சுழி சுத்தமான செவலை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. வாங்கணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்ங்க. கன்று நல்ல புறவேத்தம், வாலரக்கம், தோல் நைஸ் எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க. அதனால் ஒரு குறைந்த விலையில் செவலை கண்ணு கிடாரி கண்ணு வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறக்கணும்னு எடுத்த வீடியோ பதிவு அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. மற்றபடி நாகரிகத்தில் கொம்பு தலையில், முகத்தில், புறவேத்தத்தில், தோல் நைஸில் எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய கன்று
தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக அந்த காலத்தில் உழவு பழக்கம் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்ங்க. அதாவது கருவேப்பம் பலகை, அதாவது கருவேப்ப மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வேப்பங்கட்டை இல்லை வந்து மற்ற உபயோகமான மரங்கள்லேருந்து செய்யக்கூடிய உழவு கலப்பையை பயன்படுத்தி மாடுகளை பயன்படுத்தி விவசாயம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்ங்க. காலப்போக்கில் நம்மளால் வந்து மாடுகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, மோட்டார் வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் எல்லாமே பெரும்பாலும் அடிமாட்டுக்கு போகப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் டிராக்டர்னு எண்ணிக்கை வந்ததோ, விவசாய பயன்பாடுன்னு எண்ணிக்கை வந்ததோ, அதிலிருந்து மாடுகளை வச்சு உழவு பழக்கம் செய்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பல் சேர்ந்த பெருங்கூட்டு மயிலை மாடுகள் மயிலை எருதுகளை வச்சு நம்ம உட்கார்ந்துக்கிட்டே உழவு செய்யக்கூடிய முறைங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரியில் இவங்க இந்த மாதிரியான பல் சேர்ந்த வண்டி எருதுகளை வச்சு அவங்க வந்து உழவு பழக்கம் ஓட்டிகிட்ருக்குறாங்க. அதாவது மற்ற எல்லா காடுகளுக்கும் போய் அவங்க வந்து உழவு பழக்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த உழவு பழக்கத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு நாளுக்கு எருதுகளுக்கான உணவு, அவங்களுக்கான கூலி, அது போக ஒரு அடிப்படையாக ஒரு விலை, ஒரு ஏக்கருக்கு ஒரு உழவு ஓட்டுறதுக்கு என்ன செலவு வருமோ அதை வந்து அவங்க வந்து வாங்கிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஊருக்கு ஒருத்தர் தான் இந்த மாதிரியான எருதுகள் இப்போ வச்சுருக்கிறாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகி அவங்களுக்கு வந்து முடியல அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா எருதுகள் வந்து அடிமாட்டுக்கு போகக்கூடிய சூழல் உருவாகிடுங்க. இதை ரெண்டையும் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு இணைக்கிறதுக்கு வசதியாக உட்கார்ந்துக்கிட்டு உழவு செய்யக்கூடிய கருவி நம்மளுடைய நண்பர் கோவை மாவட்டத்தில் இருந்து அதை வந்து சொந்த முயற்சியில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை வந்து அக்னி கார்ட் அப்படின்னு இதனுடைய பெயருங்க. அதாவது உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விவசாய கருவியினுடைய பெயர் அக்னி கார்ட்டுங்க. இதனுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா திரு சசிகுமாருங்க. அவர் வந்து கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இந்த விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உழவு கருவியை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சேர் கலப்பை இருக்குது, ஒத்தக்கலப்பை இருக்குது, சனப்பை அமுத்துறதுக்கு இருக்குதுங்க, சேத்துழவு ஓட்டுறதுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இதை மாடுகளை வச்சு உழவு பழக்கம் செய்கிறவங்க அவங்க வந்து சலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரியான இதுவும் வச்சுருக்கிறாங்க. அதாவது நார்மலாக கலப்பையில் போகும்போது மாடுகளுக்கு இருக்கக்கூடிய இழுவையை விட கொஞ்சம் கூடுதலான இழுவை தானுங்க. ஏன்னா சக்கரம் வந்து அவங்க போட்டதுனால ஆள் உட்காரக்கூடிய விஷயம் வந்து அழுத்தம் வந்து அந்த சக்கரத்துக்கு போய் சேர்ந்துருதுங்க. இழுவை மட்டும் முதல் என்ன இழுவை இருக்குமோ அதோட கொஞ்சம் கூடுதலான இழுவை திறனோட இந்த விவசாய கருவி வந்து அவங்க பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு இதை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல விற்பனையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது வந்து தனி கலப்பையாகவும் அவங்க கொடுக்குறாங்க, இது இல்லாமல் ஒரு அஞ்சு செட்டு அதாவது அஞ்சு கலப்பையோட இந்த இதையும் கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல ஒரு நாலு பல் ஆறு பல் பல் சேர்ந்த எருதுகளுக்கு இது வந்து ஒரு பெரிய இழுவையாக இருக்காதுங்க. ஏன்னா வண்டியில் டயர் வண்டியில் போகும்போது என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இதனுடைய இது இருக்குங்க. இதே வந்து ரெண்டு பல் நாலு பல் காளைகளுக்கு கொஞ்சம் இழுவை வந்து கூடுதலாக தெரியுங்க. இவருடைய நம்பர் மற்ற தொலைபேசி எண் இது வந்து எப்படி பயன்படுது இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரத்யேகமாக தனி பேட்டியாகவே நம்ம எடுத்துருக்குறோமுங்க. அது வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு வருங்க. இவருடைய பெயர் இவங்களுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துட்றோம். அக்னி கார்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய கம்பெனியோட பேருங்க. விவசாயம் சார்ந்து உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விவசாய கருவிகளை அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் மாடுகள் வச்சுருக்கிறீங்க, பல் சேர்ந்த மாடுகளோ இல்லை நாலு பல் ஆறு பல்லுக்கு மேலே இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சிறு குறு விவசாயியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி வாங்கி நம்மளுடைய நிலத்தை நம்மளே உழுதுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த கருவியை நீங்கள் வாங்கி பண்ணி பார்க்கலாமுங்க. இதை ட்ரையல் பார்க்குறதுக்கோ இல்லை வந்து மற்ற எல்லா இதுக்கும் அவங்க வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கருவி வந்து நம்ம வந்து நேரடியாக நம்மளை ஓட்டி பார்த்தோம்னு மண்ணில் எந்தளவுக்கு ஆழம் போகுதுன்னு அதை வந்து ஆழத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் அவங்க வந்து அதுக்கான இதுவும் வச்சுருக்குறாங்க, அட்ஜஸ்டரும் அதில் இருக்குதுங்க. அதனால் வந்து ஒரே ஆழம்தான் போகணும் அப்படிங்கிற இது கிடையாதுங்க. உழவினுடைய தன்மைக்கு காடுகளினுடைய புழுதிக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கலப்பை இறக்கியும் போட்டுக்கலாம், ஏற்றியும் போட்டுக்கலாமுங்க. உழவும் நல்லா வருது. இதே வந்து நம்ம அஞ்சு செட்டாகவும் கொடுக்குறாங்க, ஒரு கலப்பையாகவும் கொடுக்குறாங்க, டெலிவரியும் பண்ணுறாங்க, வெளி மாநிலங்களுக்கும் அவங்க வந்து நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து விவசாயத்தின் மேலே ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு, வண்டி எருது வச்சுருக்கிறவங்களுக்கு, அவங்களுடைய சலுப்பு தெரியாமல் இன்னும் இந்த வந்து
நாட்டு இனங்கள் காக்கப்படணும் அப்படின்னா அந்த மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு உடம்புல வந்து தெம்பு வேணும், அவங்க வந்து நல்லபடியாக நம்ம நாள் வச்சிருந்து ஓட்டணும் அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாத்தினாலையும் முடியல. ஏன்னா வந்து எல்லாருமே இயந்திரமயமாக்கல இருந்து நம்ம மட்டும் தனியாக வந்து மாடுகள் வச்சு ஓட்டுறங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. அதை போக்கி மாடுகளை ரொம்ப நாள் வச்சிருக்கணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. மற்ற அடுத்த வீடியோவில் என்னுடைய பிரத்யேகமாக எல்லா விஷயங்களும் வருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈனும்போது நம்ம எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவுங்க. எப்பவுமே மாடு முறையாக கன்று ஈனுது அப்படின்னா அது வந்து படுக்கிற இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், கயிறு தளர்வாக கட்டியிருக்கணும். அதே மாதிரி முன்னங்கால் தான் ஃபஸ்ட்டு வெளியே வருங்க, அதுக்கப்புறம் வந்து தலை வெளியே வருங்க. இதுதான் சரியான முறையில் கன்று ஈனுவதற்கான ஒரு அறிகுறிங்க. இதில் வந்து பின்னங்கால் வந்தோ முன்னங்கால் வந்து வராமல் தலை மட்டும் வந்ததுனாலோ உள்ளே வந்து கால் மாட்டிக்கிச்சு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, உடனடியாக கால்நடை மருத்துவர் அணுகி பண்ணணுங்க. இந்த மாடு வந்து இயல்பாக கன்று ஈனுங்க. ஒரு மணி நேரமாக கண் நல்லா ஊறிடுச்சு காலக்கண்ணுங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் இருக்கிற அந்த கோலையே ஆரம்பத்துலேயே எடுத்துகிட்டு பிடிச்சி இழுக்கும்போது விட்டு விட்டு இழுக்கக்கூடாதுங்க. ஒரே இதில் ஒரே ஃபோர்ஸில் ஒரே அழுத்தத்தில் சரியான முறையில் இழுக்கணுங்க. ஏன்னா விட்டு விட்டு இழுத்தோம்னா உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே காயங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இழுக்கும்போது ரொம்ப கவனமாக இழுக்கணும். கண் வெளியே வந்த உடனே வாய்க்குள்ளே இருக்கிற கோலை, மூக்கில் சுவாசிக்கிறதுக்கான கோலை, காதில் இருக்கிற அந்த கோலையை கண்டிப்பாக நம்ம எடுத்து விடணுங்க. அப்போ தான் மூச்சு சுவாசம் தெளிவாக இருக்கும். சில கன்றுகள் வந்து உள்ளேயே கோலையை குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற கன்றுகளுக்கு என்ன பண்ணணும்னா பின்னங்காலை நல்லா தூக்கி பிடிச்சி இரண்டு கையில் தூக்கி பிடிச்சி நல்லா குலுக்கி விடணுங்க. இல்லைன்னா ஒரு ரெண்டு சுற்று வந்து சுற்றலாமுங்க. பின்னங்கால ரெண்டையும் தூக்கி முன்னங்கால கீழே தலையில் தொங்க விட்டு இரண்டு சுத்துக்கள் வந்து அப்படியும் சுற்றலாமுங்க. முதல்ல கன்று நல்லா சுவாசிக்கிறதுக்கான அடிப்படையான இதை செய்யணுங்க. அதை செஞ்சிட்டோம்னாலே போதுமானது. அதே மாதிரி தொப்புள் கொடி வந்து பார்த்தீங்கன்னா தானாக அறுந்துருங்க. விழுகாமல் இருக்கணும், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு வெள்ளை துணியை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொப்புளை சுற்றி கட்டி விடணுங்க. இல்லைன்னா அடியில் ஒரு வைக்கோல் போட்டு அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி பண்ணி விடணுங்க. இது வந்து அடிப்படையாக ஒரு விஷயம் செய்யணும். அதே மாதிரி மாடு எந்திரிச்சுன்னா கண்ணை வந்து மூந்து பார்த்து முழுமையாக நக்கிறதுக்கு நம்ம விடணும். கண்ணை வந்து நல்லா நக்கி விடணுங்க. நம்ம அந்த கோலையெல்லாம் எடுத்து விட்டதுனால கண்ணை நல்லா சுவாசிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதனால் வந்து தெளிவாக இருக்குதுங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து முழுமையாக நக்கிடும். இந்த மாதிரி ஏதாவது கெட்டி கோலை ஏதாவது வந்து உடலை சுற்றி இருந்ததுன்னா அதை மட்டும் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயங்க. ஏன்னா சாப்பிட்டுதுன்னா என்ன பண்ணணும்னா பசியை மந்தமாக்குங்க. நஞ்சுக்கொடிய மாடுகள் சாப்பிட்டுருச்சுனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி உள்ளே போயிருச்சு அப்படின்னா மாடுகளுக்கு பசி வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க, செரிமானத்துக்கு வராது. அது குடல்லே தங்கிடுறதுனால மாடுகள் வந்து சரியாக தீவனம் எடுத்துக்காது. அப்போ தீவனமே எடுக்கலைன்னா பால் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடுங்க. இதுக்காக நஞ்சு தின்னுட்டா அந்த மாடு வந்து பால் இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது காரணம். அதையும் மீறி நஞ்சு சாப்பிட்ருச்சு அப்படின்னா மெடிக்கலில் ஆயுர்வேத் கம்பெனியோட எக்ஸா பார் அப்படிங்கிற டானிக் இருக்குதுங்க. 250 ml முதல் நாள், அடுத்த நாள் 250 ml மாடுகளுக்கு புறப்போகாமல் அனுபவம் மிக்கவங்களை வச்சு நாக்கை இழுத்து பிடிச்சி தெளிவாக ஊற்றுங்க. உள்ளே ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்ததுன்னா அதை வந்து இது பண்ணிடுங்க. இப்போ இந்த மாடு வந்து அந்த கோலையை சாப்பிடுது. அந்த கோலையை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை வந்து எடுத்துடுறோம்ங்க. ஏன்னா ரொம்ப கெட்டி கோலையை அது சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் கொஞ்சம் ஜீரணமாகி வெளியே வர்றதுக்கு தாமதமாகுங்க. அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். கன்று ஈனும்போது நம்ம இங்கே கூட இருந்தோம்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுற மாதிரி தான் நம்ம இருக்கணுமோ ஒழிஞ்சு அதுக்கு தொந்தரவாக இருந்துடக்கூடாதுங்க. மாடு வந்து நல்லா நக்குனதுக்கு அப்புறம் நம்ம அடிப்படையாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு 12 to 15 liters வெது வெதுப்பான தண்ணியில் 1 kg நாட்டு சர்க்கரையை போட்டு கண்டிப்பாக மாடுகளுக்கு வச்சோம்னா அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கால்சியம்ங்க. மாடுகளுக்கு உடலில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை தணித்து அதை சரிப்படுத்துறது வந்து இந்த நாட்டு சர்க்கரையோ பனை வெள்ளமோ எது வேணாலும் அது கொடுக்கலாம், அடிப்படையாக கொடுக்கலாமா. நம்ம இந்த வீடியோலையும் பார்த்தீங்கனாலும் தெரியுங்க நம்ம அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போங்க. அதனால் மாடுகள் கன்று ஈனும்போது நம்ம அடிப்படையாக வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை செஞ்சோம்னாலே எந்த தொந்தரவுகளும் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 15 mares கன்று ஈனுங்க. எல்லா மாடுகளும் வந்து நம்ம தெளிவாக நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம சரிப்படுத்திக்கிறோங்க. இது வரைக்கும் பெரும்பாலும் எந்த விதமான அசாதாரண சூழலும் ஏற்படாத வண்ணம் நம்ம பார்த்துக்கிறோங்க. இப்போது ஒரு 15 liters வெதுவெதுப்பான தண்ணியில் நாட்டு சர்க்கரையை கலந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோங்க. நாட்டு சர்க்கரை தண்ணி வச்சது மாடுகள் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால ஃபுல்லாகவே குடிச்சிருங்க. எதுக்கு வெதுவெதுப்பான தண்ணின்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப பெயினாக இருக்குங்க. சுடுதண்ணியோடு குடிக்கும்போது மாடுகளுக்கு அது வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு வலியை குறைக்கிறதுக்கு ஒரு உதவும். அதே மாதிரி நஞ்சுக்கொடியை வந்து உள்ளே ஏதாவது தங்கியிருந்தால் கூட நஞ்சுக்கொடி முழுமையாக வெளியே வர்றதுக்கு இந்த நாட்டு சர்க்கரை ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம எல்லா வீடியோக்களையும் தெளிவாக சொல்கிறது மாடுகளுக்கு நாட்டு சர்க்கரை தண்ணி வைங்க. கண்ணு போட்ட உடனே கண்ணை நல்லா நக்குனதுக்கப்புறம்
இந்த மாதிரி வந்து ஒரு 12 15 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு இல்லை பனை வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி வைங்க. மாடுகள் முழுமையாக குடிச்சிருச்சுன்னா நஞ்சுக்கொடி உள்ள தங்காமல் 2 மணி நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக போட்டுரும். அதையும் மீறி நஞ்சுக்கொடி சாப்பிட்ருச்சுன்னா எக்ஸாபார் அப்படிங்கிற டானிக்கு அந்த அன்னைக்கு 250 ml, அடுத்த நாள் 250 ml கொடுங்க. கண்ணு ஈன உடனே மாடுகளுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு வரத்தீவனம் மட்டும் கொடுங்க. பசுந்தீவனம் கொடுத்தீங்கன்னா கழிச்சல் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக வரத்தீவனம் மட்டும் கொடுங்க. காலை வேலை ஒரு வேலை நாட்டு சக்கரை தண்ணி ஒரு 3-4 நாளைக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாடுகளுக்கு ஒரு கால்சியம் வந்து உடம்புல இருக்கிற டீஹைட்ரேஷனை நீர் சத்தை குறையாமல் கால்சியமை குறையாமல் பார்த்துக்கிறது நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரை வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கை மருந்து கடையில் கிடைச்சி இயற்கை கடையை அதாவது இயற்கை அங்காடிகளில் வாங்கிக்கிட்டிங்கன்னா தப்பு இல்லைங்க. என்னென்னா ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத நாட்டு சக்கரையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்புங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த கன்று ஈனும்போது நீங்கள் அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நாட்டு மாடாக இருந்தாலும் சரி கலப்பின மாடாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே நீங்கள் வந்து கடைபிடிக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மாடுகளும் நஞ்சுக்கொடி முழுமையாக ஈனிரும், கன்றும் தெளிவாக இருக்கும், மடி வீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வராதுங்க. ஏன்னா தவிடு கொடுக்கும்போது தான் அந்த மடி வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு. நாட்டு சக்கரை கொடுக்கும்போது மடியில் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. பசுந்தீவனம் கொடுக்காம வரத்தீவனம் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னா மாடுகள் வந்து எந்த விதமான கழிச்சல் ஏற்படாது. கழிச்சல் ஏற்பட்டாலும் உடல் சோர்வு ரொம்ப ஆகி மாடுகள் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுங்க. அதனால நம்ம இந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும் பின்பற்றிட்டு வாங்க. கண்ணு ஊட்டினதுக்கு அப்புறம் 1 டம்ளரோ 1 லிட்டரோ 2 லிட்டரோ எவ்வளோ சீம்பால் இருந்தாலும் கரங்க. அப்போ தான் காம்புகள் வந்து தெளிவாக இருக்கும், மாடும் வந்து தெளிவாக இருக்குங்க. 4 நாளைக்கு கறக்காம விட்டிங்கன்னா மாட்டோட குணமே மாறி போயிருங்க. அதனால் எங்களுக்கு உள்ள அனுபவங்களை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய பதிவில் நீங்கள் போட்ட அந்த முதல் சேவலக்கண்ணு மட்டும்தான் விற்பனை பதிவு. அடுத்தது உங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் பகிர்ந்துக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 4ஆம் மீத்து ஒரு தஞ்சாவூரின குட்டை மாடுங்க. 8 நாள் ஆன செவல கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். வேலைக்கு 2 to 2.5 லிட்டர் கறக்கலாமுங்க. நல்ல குணமான மாடு, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, காம்புகள் 4 பூங்காம்புங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. 4ஆம் மீத்து குட்டை மாடு ஒரு 8 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. அதுவும் ஒரு குட்டையின கண்ணாக தான் வருங்க. மாடு நல்ல திமிலேத்தமான மாடு, நல்ல குணத்தில் கை பழக்கத்தில் பக்குவமாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த 4ஆம் மீத்து பிள்ளை மாடு 8 நாள் ஆன கிடாரி கண்ணோடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நம்ம ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்து விடலாமுங்க. கூகுள் பே, ஃபோன்பே, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எந்த வழிமுறையிலையும் பண்ணலாமுங்க. இப்போ நம்ம கண்ணுக்குட்டியை இழுத்து கட்டுறோங்க. அந்த இழுத்து கட்டுற முறையும் வந்து நம்ம இப்போ கட்டுறது வந்து சரியான முறை இல்லைங்க. அதாவது கண்ணுக்குட்டியை ரொம்ப கிட்ட போய் காதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னம்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து புறையேறாமல் இருக்குங்க. இல்லைன்னா இழுக்கும்போது ரொம்ப சுண்டாமல் இழுக்கணுங்க. ரொம்ப மெதுவாக இழுத்து கட்டுறது தான் வந்து மிகச்சரியான முறைங்க. அதே மாதிரி ஒரு மாடு இயல்பாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடு அந்த கண்ணுக்குட்டி நக்கிறத வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாமுங்க. பதட்டமாக இருக்குதா, பயப்படுதா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க. பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு வேலை 2 வேலை நம்ம வீட்டில் கறந்து பார்த்து தான் அந்த மாடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவாக போடுறோமுங்க. அதனால் இந்த 4ஆம் மீத்து தஞ்சாவூர் குட்டை மாடு 8 நாள் ஆன செவலை தஞ்சாவூரின குட்டை கிடாரி கண்ணோடு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு. நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணாலும் சரி ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு கூகுள் பே, ஃபோன்பே, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எந்த வழிமுறையிலையும் நீங்கள் பண்ணலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் அனுப்பிட்டுருக்குறோம். ஜாயிண்ட் வாடகை முக்கியமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. அதனால் உங்களுக்கு இந்த கன்று மாடோ இல்லை முன்னாடி போட்ட செவலை கண்ணோ வெளி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்று தான் வாங்குகிறோம், தனி வாடகை எங்களால் பண்ண முடியாது, ஜாயிண்ட் பண்ணி கொடுங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டில் வச்சிருந்து தெளிவாக நம்ம வந்து அந்தந்த ஊர்களுக்கு வர்ற வண்டியில் கூண்டு போட்ட வாகனங்களில் அடியில் தேங்காய் மஞ்சி போட்டு கயிறுகளை மாற்றி கொம்பு கயிறு, மூக்கணாங்கயிறு, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி, கண்ணுக்குட்டி தும்பு எல்லாத்தையுமே மாற்றி அனுப்புகிறோமுங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணை வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் சிவகிரி கேட்டல் ஃபார்மாக அணுகலாமுங்க. கண்ணபுரம் தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடம் கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால சரியாக நடைமுறையில் நடத்த முடியலைங்க. இந்த வருடம் வந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து தாங்கள் வளர்த்தக்கூடிய பெரும்பாலும் 90% காங்கேயம் மாடுகளை கொண்டு வந்து நேரடி விற்பனை செய்கிறதுக்காக
எல்லாரும் வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் போட்டு மாடுகளை வந்து வெயில் தாக்கம் இல்லாமல் தெளிவான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அதாவது தெளிவான மாடுகளை நம்ம வந்து 3-4 நம்ம விற்பனை பதிவு கண்ணபுரம் தேர் திடலில் நடைபெறுதுங்க. நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் போர்டும் வச்சுருக்கிறோம். வாங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் அங்கே வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன அணுகுமுறையில் மாடுகளை விற்பனை செய்கிறோமோ அதே அணுகுமுறையில் தான் மாடுகளை கண்ணபுரம் தேர் திடலையும் விற்கிறோங்க. தெளிவுபடுத்தி தான் எல்லா மாடுகளையும் நம்ம தேர்வு செஞ்சு வாங்கிட்டுருக்குறோங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாடுகள் கன்றுகள் எல்லோரும் வாங்கணும். எல்லாத்துட்டையும் நாட்டு மாடுகள் இருக்கணும், யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயமாக நாட்டு மாட்டுப்பால் கொடுக்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது லோக்கலில் இருக்க நீங்கள் சந்தையில் வாங்கலாம், வேறு வியாபாரிகிட்ட வாங்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டுப்பால் கொடுக்கறத உறுதிப்படுத்திக்கங்க. எங்கள் சேனலின் வழியாக நம்மளும் மாடுகளை விற்கிறோம், மாடுகள் மற்றவங்க விற்கிறதுக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம். சிவகிரி பிஸ்னஸ் சேனல்னு ஒன்று இருக்குது. 814-800-67-28 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நாட்டு மாடுகளினுடைய வீடியோவை நீங்கள் அனுப்பலாம். 814-800-67-28 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை தாராளமாக அனுப்பலாம். நம்ம சிவகிரி பிஸ்னஸ் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க, அந்த குரூப்லேயும் நம்ம அனுப்புவோம். நீங்கள் அதுலேயும் வந்து அந்த குரூப் இருக்குது, அந்த குரூப்லேயும் நீங்களுடைய மாடுகள் நேரடி விற்பனை பதிவாக போடலாம். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ன்ட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் வழியாகவும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டத்தை பதிவு போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதனுடைய லிங்க் அனுப்புவோம். அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மாடுகள் தொடர்பான விஷயங்களை அதில் தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்ம மட்டுமே வாங்கணும், நம்ம மட்டுமே விற்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம சேனல் செயல்படுறது இல்லைங்க. இது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு இணைப்பாக இருக்குது. அது கூடவே நம்ம மாடுகள் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பகிர்ந்துட்டு வர்றோங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய பதிவில் போடப்பட்ட 2 சேலை கிடாரி கண்ணு இல்லை இந்த தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும், கிடாரி கண்ணோடு வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு யார் முதல்ல கூப்பிட்றாங்களோ, அவங்க முதல்ல அட்வான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம மாடு கொடுத்துருவோங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ங்க. தினமும் மதியம் 12 மணிலிருந்து 2:30 வரைக்கும் பதிவு போடுறோம். அதை பார்த்துட்டு கூப்பிட்றவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 லிட்டர் குண்டான் நிறைய நம்பிடுச்சுங்க. நம்ம வந்து 2.5 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாமுங்க. கண்ணு வயிறு நம்ப ஊட்டுற அளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க. கண் மாடு நல்ல நாகரிகமான மாடு. வீட்டு தேவைக்கு ஒரு நாட்டு மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காமல் வேணும், குறைந்த விலையில் வேணும், வேலைக்கு ஒரு காலையில் 1.5, சாயங்காலம் 2 வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க.